ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சி சேனல் இப்போ நம்ம சா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ளவுடு மௌண்டைன் மேனோ இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஃபிஷ் தான் இது ஸ்கூலிங் டைப் ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா டெட்ரா வெரைட்டிஸ்லாம் முக்காவசி க்ளோ ஃபிஷஸ் எல்லாமே க கம்பைனாயிருக்கும் பார்த்திங்கன்னா நியான் அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸோட மிங்கில் மாதிரி தெரியும் இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரீடு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கூலிங் டைப் ஃபிஷ்ஷும் கூட டெட்ராவெரிட்டிஸ் மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷும் பட் ஆனால் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபின்னேஜ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோ ஜீப்ரோ டைப் ஃபிஷ் மாதிரி தான் இந்த ஃபிஷஸோடைய ஐடென்டிஃபிகேஷனும் ஃபீமேல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேல் கொஞ்சம் செருசாக இருக்கும் ஃபே ஃபீமேலுக்கு வந்து ஃபின்னேஜ் கம்மியாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஃபின்னேஜ் கம்மியாக இருக்கும் மேலுக்கு வந்து ஃபின்னேஜ் அதிகமாக இருக்கும் அதாவது கப்பி மாதிரி ஓகேங்களா இந்த ஃபிஷ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல் எனி வாட்டர் கண்டிஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் சூட் ஆகும் பட் ஆனால் வாட்டர் க்ரிஸ்டல் கிளியராக மெயின்டைன் பண்ணால் போதுமானது ஓகேங்களா டெம்பரேச்சர் எனி வேணா வச்சுக்கலாம் எந்த இது வேணால் வச்சுக்கலாம் இப்போதை ஜென்ரலாக சொல்லிடுறேன் ஒரு டெம்பரேச்சர் வந்து இப்போ செல்சியஸில் பார்த்திங்கன்னா எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ செல்சியஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் ஃபேரன்ஹிட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து செவன்ட்டி டூ ஃபேரன்ஹிட் லைஃப் ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் சின்ன ஃபிஷ்லே இது ரொம்ப அதிகமாக வளரும் அதாவது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் அதாவது ஃபைவ்லேருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ஓகேங்களா இதோடைய ஸ்விம்மிங் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயும் மிடில்லையும் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷஸு ஸ்கூலிங் டைப் ஃபிஷ் கூட இந்த ஃபிஷஸ்க்கு வந்து ஸ்கூலிங் டைப்புன்றதுனால நீங்க ஒரு சிக்ஸ்லேருந்து இருந்து டென் ஃபிஷ்ஷஸ்க்கு மேலே வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேங்க்கு ஒரு ட்வ டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் கேலன் டேங்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை பிளான்ட வைக்கலாம் நார்மலாக பிளான்ட் வந்து இருக்கணும் ஆனால் ராக் செட்டப் ட்ரிஃப்ட்வுடு சேண்டு எனி செட்டப் கொடுக்கலாம் ஆனால் பிளான்ஸ் கட்டாயமாக வைக்கணும் ஒரு நேச்சுரல் பிளான்ஸ் வந்து வைக்கிறோம் ஏன்னா இதோட டாக்ஸிக் எல்லாமே அது வந்து அதை அப்சர்வ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்கும் அதுக்கு வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணணுன்னா பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா இது வந்து லைவ் ஃபுட் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும்மாது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரெயின் ஸ்ட்ரீம் மாதிரி சின்ன சின்ன ஃபுட் எல்லாமே கொடுத்தா நல்லா சாப்பிடும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பல்ஜாக இருக்கும் மேல் பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் ஃபீமேலை விட சின்னதாக இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நியான்டேட்ரா ஈக்குவலாக இருக்கும் இந்த ஃபிஷஸ் இன்றைக்கி வந்து நியான் நியான்டேட்ரோட மிங்கிள் பண்ணியும் போடலாம் இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக இந்த ஃபிஷஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிஷ்ஷு இதிலேயே வந்து ஒரு மூணு டைப் இருக்குது இப்போ நார்மலாக பார்த்தா இந்த ஒரு டைப்பு அடுத்தது லாங் ஃபின்னு அடுத்தது இந்த மாதிரி ஆல்பினோ டைப் ஒன்று இருக்குது மொத்தம் மூணு இந்த ஃபிஷஸ் வந்து எனி டைப் ஃபிஷ்ஷோட உள்ளலாம் சிக்லெட்டாக இருக்கட்டும் பார்பாக இருக்கட்டும் இல்லை லைப் பிரிட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டெட்ராவெரிஸாகவே இருக்கட்டும் எனி டைப் ஃபிஷஸோடு உள்ளலாம் இந்த மவுண்ட் டெட்ரா அதாவது மவுண்ட் ஃபிஷ்ஷை நம்ம மவுண்ட்டே சொல்லிடலாம் இந்த ஃபிஷ்ஷை மாதிரி எனி ஃபிஷஸோடு உள்ளலாம் பட் ஆனால் நிப்பிங் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிஷஸ்க்கு நிப்பிங்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படி இந்த நிபிங் அவ்வளோவா இந்த ஃபிஷஸ் வந்து ஸ்லோ மூயிங் ஃபிஷஸஸ்ஸையும் பண்ணாது எதையுமே பண்ணாது அமைதியாக இருக்கும் ரொம்ப அமைதி இந்த ஃபிஷஸ் வந்து இன்றைக்கி வந்து தாராளமாக எனி ஃபிஷ்ஷஸோடு உள்ளான் பட் அந்த ஃபிஷஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷஸோடய எக்ஸு இதெல்லாமே சாப்பிடாமல் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க டேங்க் மெட்ஸை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பிளான்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து ஹைடாக வர்றதுக்கு நல்லா விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எக்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிளான்ஸ் மேலே வந்து ஒட்டி வைக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹை அந்த டென்சிட்டி ஆஃப் பிளான்ஸுக்குள்ளே ஹைடாகி ஹைடாகி விளாட்றதுக்கு தான் ரொம்ப இது விரும்பும் மேல் பார்த்திங்கன்னா அந்த ஃபின்னேஜ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக விசிறி மாதிரி நல்லா வரும் டாசல் ஃபின்னும் சரி ஆண்டல் ஃபின்னும் சரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது அதுதான் டிஃப்ரென்ஸு ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து கிடைக்கல பட் அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஃபிஷஸ் வந்து ஆல்பினோ டைப் பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்பினோ டைப்பு இந்த ஆல்பினோ பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டிஷ்ஷு அந்த ஒயிட் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா டெ டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுக்கும் இந்த ஃபிஷ்லேயே இந்த ஃபிஷ்ஷர் நல்லா இதில் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ஸு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ட் வுட்டு அந்த மாதிரி ராக் செட்டப் எல்லாமே கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஃபின் இது நான் சொன்னலாம் ஆனல் ஃபின் டாசல் ஃபின் கம்பேர் பண்ணும்போது நல்லா பெருசாக இருக்கும் ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது மேல் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் வயிறு கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு மேஜரான டிஃப்ரென்ஸ் இதுதான் டாப் வியூவில் பார்த்திங்கனாலே ஃபீமேல் பார்த்திங்கன்னா பல்ஜாக இருக்கிறது தெரிஞ்சிடும் சப்போஸ் இதில் பாருங்கள் ஃபீமேல் பல்ஜாக இருக்கிறது தெரியும் மேல் வந்து ஸ்லிம்மாக இருக்கிறது தெரியும் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபிஷ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷை ஐடென்டிஃபை பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜீபராஃபிஷ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஃபீமேலுக்கு பல்ஜாக இருக்கும் மேலுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சின்ன சைஸில் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது ஐடென்டிஃபை பண்ண முடியாத சைஸ்லனா நீங்கள் வந்து குரூப்பாக வாங்குறது ரொம்ப நல்லது குரூப்பாக வாங்கிட்டீங்கனாலே அதில் ஒரு ஸ்கூலிங் நேச்சராக இருக்கும் ப்ளஸும் வந்து அவங்களுக்கு மேல் ஃபீமேலும் வந்துடும் பேராக ஓகேங்களா இந்த ஃபிஷஸ் வந்து ஃப இது ஃபீடிங் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குரூப்பாக வந்து ஒரே இடத்துல வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ நிறைய என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் இதிலே வந்து லாங் ஃபின் பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்த லாங் ஃபின்னேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி ஏஞ்சலை ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி ஒரு ஈக்குவலாக இருக்கும் இதிலே இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் என்னோட ரெக்கமெண்ட் படி இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம் பட் ஃபின் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஃபின்னு கிழிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் அக்வரம்லேருந்து நீங்கள் இந்த ஃபிஷஸை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் லாங் ஃபின் வந்து எப்பயுமே ஒரு தனி லுக்கு தான் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக தான் இருக்கும் எப்பயுமே அதனால் அது டாப்பை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிங்கிறது நல்லது ஏன்னா எப்போ வேணால் குதிச்சிரும் அதனால டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் தான் இருக்கும் கிரவுண்டுக்கு எப்பயாவது ரேராக தான் வரும் அதனால் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் டாப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அப்புறம் லைட்னிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் லோ லைட்னிங் மாதிரி ஒரு பிளான்ஸ் லைட்டாக வளர்கிற அளவுக்கு போதுமான லைட்னிங் கொடுத்தா போதும் ரொம்ப ப்ரைட்டாக லைட்னிங் கொடுத்தீங்கன்னா அதிலே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அதுக்காக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணுன்னா நீங்கள் பிளான்ஸை டென்சிட்டியாக ஒரு இடத்துல வச்சு லைட்டே போகாத மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு அடியில் போய் பூந்துக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ பிளான் அதாவது ஹைடிங் ஸ்பாட் வைக்கலாம் அதாவது இந்த மாதிரி பை பிவிசி பைப்ஸ் அந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட் வைக்கும்போது அதுக்குள்ளே போய் பூந்துக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக மாதிரி இருந்தால் ஓகேங்களா இதுக்கு வந்து சேண்டு ராக்கு ட்ரிஃப்ட் எனி செட்டப் கொடுக்கலாம் ஆனால் பிளான்ஸ் கட்டாயமாக வைக்கணும் அது பிளாஸ்டிக் பிளான்ஸாக இல்லாமல் நார்மல் பிளான்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே இது லே பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி போட்டு அதுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்து நீங்கள் வந்து பொரிய வைக்கணும் அப்படி எக்ஸ் வந்து ஃபங்கஸ் ஃபாமல் இருக்கேன் மெடிசன் இல்லைனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த எக்ஸை ஃபங்கஸ் அட்டாக் பண்ணாமல் நீங்கள் பார்த்து பொரிய வச்சிங்கன்னா எக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபீட் கொடுக்க ரெடியாக இருக்கணும் ஃபீடிங் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சைக் சர்க்குலேஷன் வந்து குரூப்பிங் நேச்சர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஒருக்கு உருவாக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த குரூப்பிங் நேச்சர் வந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த ஃபிஷஸில் நீங்கள் அதாவது ஃபீல் பண்ணலாம் அந்த குரூப்பிங் நேச்சரை இந்த ஃபிஷஸஸ்ஸை அந்த ஃப்ரைஸை வளர்க்குறதுல தான் இருக்குது ரொம்ப டைம் எடுக்கும் பட் ஆனால் அந்த ஃபிஷ்ஷஸோட ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வளரும் அதனால் நீங்கள் வந்து நல்ல லை ஃபுட்டு நல்ல ஃபஸ்ட்டு ஃபீடாக இன்ஃபோசரியாக கொடுத்து அதுக்கப்புறம் லை ஃபுடாக நீங்கள் வந்து பிரைன் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி நிறைய ஃபீடு கொடுத்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்த ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளட் வாம்ஸ் அந்த மாதிரி லை ஃபுட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து எக் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இதில் ஃபீமேல் மேல் பாருங்கள் மேலுக்கு வந்து ஃபின்னேஜ் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஃபீமேல் பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் பதினாலு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் தான் இதே மாதிரி தான் இருக்கும் மேல் ஃபீமேல் பார்த்தா நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் இந்த ஃபிஷஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டு கொடுங்க மேல இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் புது புது மீனை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு எதாவது மீனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் அந்த மீனோட பேரை போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மீனை ரிவ்யூ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் மறக்காமல் புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க மேலது இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் வந்து புது புது மீனை பற்றி நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங்